கொடைக்கானல் மலைப்பகுதியில் உள்ள மதுபான கடைகளில் மது பாட்டில்களை திரும்ப பெறும் நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வருகிறது. இந்த அறிவிப்பை திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ளார். மது கடைகளில் மதுபானம் வாங்குவோர் அரசு நிர்ணயித்ததை விட பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக செலுத்த வேண்டும். அதன் பிறகு காலி பாட்டிலை டாஸ்மாக் கடைகளில் ஒப்படைத்து 10 ரூபாயை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம். மது பிரியர்கள் மலைப்பகுதியில் காலி மது பாட்டில்களை வனப்பகுதிகளில் வீசுவதால் அவற்றை விலங்குகள் மிதிக்கும் பொழுது காயமடைகிறது. அது மட்டுமல்லாமல் அடுத்த 3 மாதங்களில் அந்த விலங்குகள் இறந்து விடுவதாகவும் கருத்து எழுந்த நிலையில் இந்த புதிய திட்டம் நடைமுறைக்கு வர உள்ளது. இதே போன்ற திட்டம் ஏற்கனவே நீலகிரியில் நடைமுறையில் உள்ளது. இதன் மூலமாக சுற்றுச்சூழல் சீர்கேடு தடுக்கப்படுகிறது. எனவே இது போன்ற திட்டம் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் வர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது.